sannidhi ne na nirkavendum ayya. Namaskaram. இந்த யாத்திரையினுடைய முதல் கோவில் ஆக்சுவலாக இதுதான், சப்தஸ்தான கோவில்களில் முதல் கோவில் இதுதான். கார்த்தால பார்த்த திருமழப்பாடி சுவாமி வைரத்தூன்நாதர், அவர் வஜ்ரஸ்தம்பேஸ்வரர், அங்கே தான் நந்திகேஸ்வரர் அவதாரம் பண்ணினார்னு பார்த்தோம். ஸோ அந்த விவாகத்தை ஒரு வியாஜமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் அ காஸ் தட் வி ஹவ் யூனோ ஓன் ஆன் ஆர் செல்ஸ் டு ஹாவ் திஸ் டூர் மோர் என்ஜாயபிள். ஸோ இந்த ஏழு கோவில்களில் இப்போது முதல்ல வந்திருக்கிறது கண்டியூர். இந்த ஸ்தலத்துக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, இது பாடல் பெற்ற ஸ்தலம், சம்பந்தரும் அப்புறம் பாடியிருக்காங்க. ரெண்டாவது, எட்டு வீரஷ்டான ஸ்தலங்களில் இது ஒன்று. மூணாவது, திவ்யதேசமும் கூட, ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்யதேசமும் கூட இந்த ஸ்தலம். ஓ, பரமேஸ்வரன் இங்கே சுவாமியனோட பேர் வந்து பிரம்மஸ்திர கண்டீஸ்வரர், பிரம்மனுடைய சிரசை கண்டனம் பண்ணினார் அப்படின்னு, அதாவது ஒன்று வந்து கிள்ளி எறிந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எட்டு க்ஷேத்திரங்கள், சிவக்ஷேத்திரங்களில் தமிழ்நாட்டில் எட்டு க்ஷேத்திரங்களில் வீரட்டானம் அப்படிம்பாங்க, வீரஸ்தானங்கள், பரமேஸ்வரன் அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தின எட்டு க்ஷேத்திரங்கள், எட்டு பயங்கரமான சம்ஹாரங்களை பண்ணின க்ஷேத்திரம். அது அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ மன்மதனை எரிச்சது, தக்ஷயாகத்தை அழித்தது, ஜலந்திராசுரனை சம்ஹாரம் பண்ணினது, அவன் தலை ரெண்டாக பழக்கிற மாதிரி, அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அவன் ரத்தம் சிந்தாதபடி ஆகாசத்தில் தூக்கி பிடிச்சு சம்ஹாரம் பண்ணினது, கஜத்தை யானையை சம்ஹாரம் பண்ணினது, கஜசம்ஹார மூர்த்தியாக கிருத்திவாசனாக நின்னது, பிரம்மசிர கண்டனம், பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினது, காலசம்ஹாரம், யமனை கீழே தள்ளி மேலே ஏறி நடனமாடினது, இது மாதிரி ஒரு திரிபுர சம்ஹாரம், திருவதிகை வீரட்டானத்தில் திரிபுர சம்ஹாரம், மூணு நகரங்களை அழித்தது. இப்படி சுவாமி வந்து ஒரு எட்டு பராக்கிரம காரியங்களை பண்ணியிருக்கார். இந்த எட்டு க்ஷேத்திரங்களுக்கு வீரட்டானம், வீரஸ்தானம்னு பேர். இந்த எட்டு இடத்துலையுமே பரமேஸ்வரன் பைரவாம்சமாக தான் பூஜை பண்ணப்படுறார், பைரவருக்கு தான் இந்த சம்ஹாரம் உண்டு. இதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, சம்ஹாரம்னா பரமேஸ்வரன் ஏதோ அந்த அசுரனை அழித்து ரத்தம் சொட்ட அவனை நிப்பாட்டி கொன்று முடிச்சுட்டாருங்கிறது இல்லை. இல்லை, எட்டு கதைகள்லையும் சொல்லப்படுற, எட்டு புராண செய்திகள்லையும் சொல்லப்படுற அசுரர்கள் ஒரு விதமான உருவகம், அது ஒரு மெட்டஃபர். இப்போது பிரம்மாவனுடைய சிர கண்டனம்னு எடுத்துன்னுட்டா, இல்லை இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு திரிபுர சம்ஹாரத்தை எடுத்துன்னுட்டா, மூணு அசுரர்களை கொன்னார், மூணு நகரங்களை எரிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மூணு அசுரர்கள்ங்கிறவா யாருன்னா, சைவ சித்தாந்தத்தின்படி மூணு மலங்கள்னு சொல்லுவாங்க, மூணு கெட்ட எண்ணங்கள், மூணு கெட்ட விஷயங்கள், அந்த மூணுத்தையும் எரிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்கிற இந்த மூணு மலங்களையும் அழிச்சார் அப்படின்னு அதெல்லாம் அப்படி உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. காலன சம்ஹாரம் அப்படிங்கிறது காலத்தை உத்தேசப்படுத்துறது நான் தான்னு காட்டுற மாதிரி, தர்மனை வந்து அதுக்குன்னு நியமிச்சிருந்தாலும் காலம் நடக்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான்னு பரமேஸ்வரன் காட்டுறது. மன்மதனை சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறது அந்த ஒரு விதமான அகங்காரம், எனக்கு இது இருக்குது, என்னால் எதையுமே பண்ண முடியும்னு நினப்பு, ஏதோ வச்சுருக்கிற ஒரு வஸ்துவை கொண்டு எதை வேணால் பண்ணிட முடியுங்கிற நினப்பு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி அந்த அகங்காரமாகிற அஜ்ஞானத்தை அழித்து அந்த இடத்துல ஞானம் பிரகாசிக்கிற மாதிரி பண்ணுவார். அந்த விதத்தில் பிரம்மஸ்திர கண்டனம் அப்படிங்கிறது, ஆதி காலத்தில் பிரம்மனுக்கு அஞ்சு தலை இருந்துதான், பரமேஸ்வரனுக்கு அஞ்சு தலை சொல்லுவாங்க, சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம்னு அஞ்சு தலைகள். அதில் அது மாதிரி பிரம்மனுக்கும் அஞ்சு சிரஸ் இருந்துதான். ஒரு காலத்தில் கைலாயத்துக்கு பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு போன பொழுது பிரம்மதேவன் அங்கே நின்றுட்டு, சுவாமிக்கு இருக்கிற மாதிரி அஞ்சு தலை நமக்கும் இருக்கே, என்ன பிரமாதம், நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு க்ஷணம் நினச்சானோ பரமேஸ்வரன். ஸோ இந்த இந்த நினப்பு தான் உனக்கு சிரமமாக இருக்குன்னா, ஒரு தலையை நானே குறைச்சுட்றேன்னு இப்படி ரெண்டு விரலால் இப்படி கிள்ளி எரிய பார்த்தாராம். அப்படி கிள்ளினது இந்த பிரம்மகபாலத்தை கிள்ளி தள்ளினார் இல்லையா ஒரு தலையை, அது பிரம்மசிர கண்டனம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வைபவம் நடந்ததா இங்கே, அது நாயன்மார்கள் பாடல்லையும் பதிவு பண்ணிடுறாங்க, தலையை அறுத்தான், நான்மனுடைய தலை அறுத்தான், பிரம்மனுடைய தலை அறுத்தான்ங்கிற அந்த செய்தியும் நிறைய பாடல்களில் பாடியிருக்காங்க. இந்த க்ஷேத்திரத்தில் குறிப்பாகவே அதை எடுத்துட்டாங்க. இந்த ஊருக்கு இன்னொரு பிரபாவம், தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் இல்லை, மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனியாக கோவில் இருக்குது. பிரம்மா சரஸ்வதிக்குன்னு ஒரு கோவில், மகாவிஷ்ணுவுக்கு திவ்யதேசமாக ஒரு கோவிலும், சிவனுக்கு இங்கே, பரமேஸ்வரனுக்கு இங்கே ஒரு கோவிலுமா. அதில் பிரம்மாவோட கோவில் சில காலங்களாக அதில் பூஜை நடக்கறதில்லை, ஏதோ காரணத்தினால பல வருஷங்களாக பூஜை நடக்கிறதுல கோவில் பூட்டி தான் இருக்குது, இப்படி போகிறத பார்க்கலாம், பூட்டி பாழடைஞ்சிருக்கும். அங்கே இருந்த பிரம்மாவும் சரஸ்வதியினோட விக்கிரகத்தை கொண்டு வந்து இங்கே சிவாலயத்தில் உள்ளே வச்சுருக்காங்க, இங்கே தான் பூஜை நடந்துட்டுருக்கு. இது இந்த கோவிலுடைய சைவபரமான கதை. அப்படி பிரம்மனுடைய சிரசை கிள்ளினதுனாலே, அது ஒரு பிராமணனுடைய ஒரு சிரசை கிள்ளினதுங்கிறது பிராமணனை கொன்ன மாதிரி, அதனால் பரமேஸ்வரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சதாகவும், பிரம்மனுடைய அந்த கபாலம் அவன் கையில் பிடிச்சின்றதாகவும் சொல்லுவாங்க. இந்த பிரம்ம கபாலத்தை கையில் வச்சுட்டு இருந்ததுனால அவனுக்கு பரமேஸ்வரனுக்கு ஒரு ஒரு அது ஒரு ஹீன மாதிரி ஆகி கீழே வந்து
மகாவிஷ்ணுவை தபஸ் பண்ணி இந்த இடத்துல மகாலட்சுமியை கொண்டு மகாவிஷ்ணு அவருடைய பிரம்மகபாலத்தில் பிக்ஷையிட சொன்னாராம். அந்த பிக்ஷையை வாங்கின உடனே அந்த பிரம்மகபாலம் கையிலிருந்து கீழே விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால சுவாமி இங்கே பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர், அன்னபூரணி அதெல்லாம் இங்கே இல்லை, பிரம்ம சிரக்கண்டீஸ்வரராக பரமேஸ்வரன் இங்கே இருக்கார். எதிர்த்த பக்கமே ஹரசாப விமோசனன்னு பரமேஸ்வரனுடைய சாபத்தை நீக்கினவருங்கிற அர்த்தப்பட மகாவிஷ்ணுவருடைய சன்னதி அங்க ஆழ்வார் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஸோ அது தெளிவாகவே இப்படியே சொல்லிடுற, பிண்டியார் மண்டை ஏந்தி பிறன்மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர்னு சொல்லியிருக்கார். ஸோ ஒரு ஒரு பிராமணனுடைய தலையை கிள்ளி அந்த அதனால ஏற்பட்ட பிரம்ம பக்தியானாலே கையிலே அந்த கபாலத்தோடு திரிந்தவனுடைய சாபத்தை தீர்த்தவன் மகாவிஷ்ணு இங்கே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த இந்த கோவில் இது வந்து இதுவும் ஒரு ஏர்லி சோழா டெம்பிள். கல்வெட்டு வரிசையில் பார்த்தோம்னா கட்டிடக்கலை அமைப்பு கல்வெட்டுகள் மூலமாக பார்த்தோம்னா ஒரு ஏர்லி சோழா டெம்பிள். உள்ளுக்குள்ளே சுவாமியினுடைய கர்ப்பகிரகம், இந்த ஏர்லி சோழா டெம்பிள்கெல்லாம் இன்னொரு கிராமர் இருக்கும், பெரும்பாலும் அது ரொம்ப பிராச்சீனமானதுங்கிறதுனால சுற்றி தரதளம் வசந்துட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கர்ப்பகிரகத்தை சுற்றி ஒரு ரெண்டு அடிக்கு அகழி மாதிரி வெட்டிட்டு அது மேலே வந்து மேடு மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதே ஓன்ட் ஃபில் இட் அப். இப்போ நிறைய கோயில்கள் அது கவனிப்பு இல்லாமல் விட்டுடுறோம். ஸோ கீழே உபானத்திலேருந்து சில இடங்கள் ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி வரைக்கும்லாம் மறைஞ்சிடுது மண்ணில். இந்த கோயில்கள் எல்லாத்துலேயும் சுற்றி ஒரு அகழி மாதிரி, கர்ப்பகிரகத்தை சுற்றி ஒரு அகழி மாதிரி வெட்டி போட்டிருப்பா. அதனால பார்க்கலாம் இந்த இடத்த ஃபீச்சர்ஸ். மண் ஹைட்டு ஜாஸ்தியாகிடுதுல, ஒசரம் வளர்ந்து வந்துடுது நாளாக ஆக, அதனால அங்கே ஃபில் ஆகாமல் இருக்கு. அது ஆகாமல் இருக்க வெட்டி எடுத்துட்டு தளம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல யூ கேன் சி த ஃபீச்சர்ஸ், ஏர்லி சோழ ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். கோவிலில் கல்வெட்டுகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கல்வெட்டுகள். சுவாமிக்கு வந்து எட்டு விளக்கு ஒரு நாளைக்கு எரிக்கிறதுக்கு, கார்த்தால சந்திக்கு ரெண்டு விளக்கு, சாயங்கால சந்திக்கு ரெண்டு விளக்கும், ராத்திரி சந்திக்கு நாலு விளக்குமா எட்டு விளக்கு எரிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி விஷுங்கிறது வந்து விஷு புண்ணியகாலம் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு விஷு புண்ணியகாலம் உண்டு. அது சித்திர விஷு ஒன்று, மூணு மாதத்துக்கு ஒன்றா ஒரு ஒரு குவார்ட்டருமே ஆடி ஐப்பசி தை, இந்த மூணுமே வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக நாலு விஷு புண்ணியகாலம் உண்டு. இது பிராச்சீனமான எல்லா சோழர் கல்வெட்டுலையும் இந்த நாலு விஷு புண்ணிய காலத்துக்கும் சுவாமிக்கு அபிஷேகமும் விசேஷமான நைவேத்தியங்கள்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இன்னொன்று கிடைக்கிறது, கிரகண காலத்தில் ஏற்படுற தீட்டுக்கு சுவாமிக்கு விசேஷமாக ஒரு அபிஷேகம், அதிகப்படியான பிரசாதங்கள், இது ரெண்டுத்துக்குமா நிபந்தனை ஏற்பட்டிருக்கு. இங்கே அலகிடுதல் மெழுகிடுவார்னு அந்த கைங்கரியத்துக்கும், அலகிடுதல்னா பெருக்கிறது, மெழுகிறவங்கன்னா அது மேலே சாணியிட்டு மெழுகி அந்த இடத்த தெளித்து சுத்தம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட நிபந்தம் சொல்லப்பட்டிருக்கு. வாத்தியக்காரங்களில் ஒரு நாலு விதமான வாத்தியக்காரர்கள், அதில் நட்டுவர்னு ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கார். ஸோ ஜதி சொல்கிறவங்க, அதுக்கேற்ற மாதிரி இது வாசிக்கிறவங்க, பெர்கஷன் வாசிக்கிறவங்க, முழவு இந்த ஒரு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும் அதை வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் நித்திப்படி ஏற்பட்டிருக்கிற நிபந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மத்தியான வேளையில் சுவாமிக்கு ராஜேந்திரன் காலத்து கல்வெட்டில் இத்தனை படி அரிசி அமுது, திருவமுது, பருப்பமுது, நெய்யு, தயிர், கரியமுது, இதெல்லாம் அதாவது ஒரு ப்ராப்பர் சாதம் நம்ம மீல் சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் பரப்பி நைவேத்தியம் பண்ண சொல்லியும், இதை நைவேத்தியம் பண்ணினது விநியோகத்துக்கு கைலாயத்தில் நடக்கலாமா இருக்கும் இங்கே தெரியல, அது விநியோகத்துக்கான இலை வரைக்கும் கணக்கு சொல்கிறாங்க. முடிஞ்சோடனே இந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறதுக்கு இலைய முதும் இத்தனை பேருக்கு, வெத்தலைவாக்கு அடைக்காய முதும், இதெல்லாம் திருமேனிக்கு சாந்து. அது மாதிரி இங்கே இன்னொரு விசேஷம், வஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகளில் நிறைய இடங்களில் உண்டு, அது ஒரு பொதுவான மிஸ்கன்செப்ஷன். விக்கிரகத்திலேயே வஸ்திரம் ஆபரணம் எல்லாம் வடிச்சிருக்கு, அதனால் அந்த காலத்தில் வஸ்திரமே சாத்தினதில்லை, இப்போ தான் சாத்தி மறைக்கிறாங்கன்னு ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படி கிடையாது. வஸ்திரத்தில் இன்னும் ரெண்டு வகையான வஸ்திரம் சொல்லியிருக்காங்க. ஒன்று திருப்பரியட்டம்பாங்க, திருப்பரியட்டம்ங்கிறது அலங்காரமாக சுவாமிக்கு சாத்துறது, பட்டில் சாத்தலாம் இல்லை பருத்தியில் சாத்தலாம், பட்டு சாத்தினா நினைக்கக்கூடாது, பருத்தி எத்தனை வாட்டி வேணால் நினச்சி உலர்த்தி சாத்தலாம்னு ஒரு கணக்கில். இது போக இன்னொரு வகையில் அபிஷேகத்தப்போ சாத்திக்கிறதுக்குன்னு ஒரு வஸ்திரமும் தனியாக சொல்லியிருக்காங்க. நவனப்பட்டு அப்படிம்பாங்க, அதை அந்த வஸ்திரம் வந்து அபிஷேகத்தப்போ மட்டுமே சாத்திக்கிறதுக்கு தனியாகவே ஒரு வஸ்திரம் சொல்லியிருக்காங்க. அபிஷேக காலத்தில் கூட சுவாமியை நக்னமாக அப்படியே வச்சு அபிஷேகம் பண்ணுறது வழக்கமே கிடையாது. ஸோ ஏதோ இப்போ தான் புதுசாக வஸ்திரங்கள் சாத்தி அந்த திருமேனியினுடைய அழகெல்லாம் மறைச்சிட்டாங்கன்ற பேச்செல்லாம் இல்லை, ஆதி காலத்துலேருந்தே வஸ்திரங்கள் நிபந்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு சுவாமிக்கு சாத்தி, அது மேலே திருவாபரணம் புஷ்பங்கள்லாம் சாத்தி தான் பண்ணியிருக்காங்க. திருமேனி சந்தனம், அதனால் ஒரு அலங்காரத்துக்கு என்னெல்லாம் உண்டோ வஸ்திரம் ஆபரணம் சந்தனம் புஷ்பம் எல்லாத்துக்கும் நிபந்தம் கொடுத்து ஒரு ஒரு இந்த கோயிலுடைய கல்வெட்டுகள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டெம்பிளினுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அந்த டெம்பிளினுடைய ஃபங்க்ஷனிங்க்கு என்னெல்லாம் நிபந்தம் இருந்திருந்தால் அந்த கோவில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிருக்கலான்னு, அர்ச்சக பிரச்சாரக்காலேருந்து விசேஷ காலங்களுக்கு அபிஷேகத்துக்கு நைவேத்தியத்துக்கு வாத்தியக்காராளுக்கு பாடுறவாளுக்குன்னு கோவில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் உண்டோ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க நிபந்தங்களை பற்றின குறிப்புகளோட இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அறியாமையில் உரை செய்மின் நீ அருள் வேண்டுவே.
கனிவினார் புனல் காவிரிக்கரை புனல் காவிரிக்கரை மேய கண்டியூர் வீரட்டன் கனைவிலார் புனல் காவிரிக்கரை மேய கண்டியூர் வீரட்டன் தனமுனே தனக்கின்மையோ தமராயினாரண்டமாளத்தான் தனமுனே தனக்கின்மையோர் தமராயினாரண்டமாளத்தான் வனனில் வாழ்க்கை கொண்டாடி பாடி வாழ்க்கை கொண்டாடி பாடி இவ்வையமா பலி தேர்ந்தனே வனனில் வாழ்க்கை கொண்டாடி பாடி இவ்வையமா பலி தே